ஹாய், ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு ஜியோகிரஃபி பற்றி கோர்ஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லேட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட் என்றால் என்ன, அதுக்கு நடுவே இருக்கிற வித்தியாசம், எல்லா டாப்பிக்கும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ரொட்டேஷன் மற்றும் ரெவல்யூஷன் ஆஃப் இயர்த்தை பற்றி பார்த்துருக்கோம். அதை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் என்ற ஃபோர் லாங்குவேஜஸில் கிளாஸஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்காக கிளியராக நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணுனாலும், ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தெரியணும், கோச்சிங் வேணும்னா கூட நீங்கள் ஃப்ரீயாக பிளேலிஸ்ட்டில் போய் படிக்கலாம். ஓகே நண்பா, உங்கள் கிராமத்துலேருந்து யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் நிறையா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தெரிவுப்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இதை பற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் பாருங்க நண்பா, ஹாரிஜென்டல் லைன். இந்த ஹாரிஜென்டல் லைன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவேட்டருக்கு பேரலாக இருக்கிற எல்லா லைன்ஸுமே நம்ம லேட்டிடியூட்னு சொல்லுவோம். அதே போல் வெர்டிக்கல் லைன், ஸோ வெர்டிக்கல் ஹாரிஜென்டல்னால் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிள் வேர்ட்ஸ் வந்து நம்மளால் தமிழாக கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது, நம்ம பார்ப்போம். அதே போல் வெர்டிக்கல் லைன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் லைன் எதுனா ப்ரைம் மெரிடியன் எடுத்துப்பாங்க. அந்த ஈக்குவேட்டருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற லைன் தான் இந்த ப்ரைம் மெரிடியன். இந்த ப்ரைம் மெரிடியன் எல்லாத்தையுமே தான் நம்ம லாங்கிடியூடாக எடுத்துப்போம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே போல தான் இதை பற்றி நம்ம இன்னும் விவரமாக கிளியராக தெளிவாக பார்ப்போம் நண்பா. ஸோ என்றைக்கும் போல தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் கோட் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ ரிமெம்பர் ஒன் திங் நண்பா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னா, ஏதாவது ஒரு சாதனை வேணும்னா, ஏதாவது ஒரு பெரிய வெற்றி வேணும்னா உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். எதுக்குன்னா உங்களோட முயற்சி, உங்களோட செயல், உங்களோட பிளானிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு பொறுமையும் நிறையா வேண்டும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா, இந்த உலகம் உருவாக 13.4 பில்லியன் இயர்ஸ் பட்டுச்சு. ஒரே நாள்லாம் இந்த உலகமும் உருவாகலை. இன்னைக்கு வாழ்கிற நம்மளோட வாழ்க்கை பூமி, நம்ம பார்க்குற இன்னைக்கு நான் கிளாஸ் பேசுகிறேன்னா உங்களால் கேட்க முடியுது. இந்த சொசைட்டி, இந்த வாழ்க்கை நம்மளோட முன்னோர்களுக்கு இல்லை, நமக்கு அடுத்து வரப்போகிறவங்க இன்னும் என்னென்ன இருக்கும்னு நமக்கு தெரில. பட் ஆனால் இன்றைக்கி வந்த இந்த விஷயம் எல்லாமே ஒரே ஒரு நாளில் வந்ததுலாம் இல்லவே இல்லை. கடினமான கஷ்டங்கள், முயற்சி, வலி, தோல்வி, பிளானிங், சக்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்துச்சு. ஸோ எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமானாலும் ஒரே ஒரு நாளில் உருவாகாது, ஆனால் ஒரே ஒரு அடியில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆரம்பமான படிக்கட்டு நீங்கள் தான் முதல் அடியை வைக்கணும். அதே போல் அதுக்கான முயற்சியும் செய்யலாம், நீங்கள் சரியாக செஞ்சிட்ருக்கணும். எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம் என்னன்னா பொறுமை. பொறுமைன்றது எவ்வளோ முக்கியம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான், ஒரு ரன்னிங் ஒரு இது டார்கெட் வச்சு பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கான்னா, கடைசியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா 99 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பொறுமைன்ற ஒரு விஷயம் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டில் அவன் அந்த ஃபுல் இதில் லாஸ் ஆகிடுவான். ஏன்னா அவனோட கவனம் டார்கெட்லாம் ஒரு விஷயத்துக்காக வச்சுருப்பான், அதுக்காக வச்சுருப்பான். 99% ஒர்க் பண்ணி அந்த 1% லூஸ் பண்ணிடுவான் எப்போ அவனுக்கு பொறுமை இல்லைன்னா. ஸோ உங்கள் லைஃப்பும் அதுதான். ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பொறுமை இல்லைன்னா அந்த சாதனை வந்து ஈஸியாகலாம் உங்களுக்கு வராது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிளாஸ் டாப்பிக்கில் லேட்டிடியூட் பற்றி, லாங்கிடியூட் பற்றி. ஓகே நண்பா, மோட்டிவேஷன்ஸை பாட்டு இப்போ நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து லேட்டிடியூட் பற்றி என்னென்னலாம் பார்க்க போகிறோம், அதோட குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம், அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, அதோட டிகிரிஸ் என்னென்ன அதை பற்றி விவரமாக பார்ப்போம். அதே போல் லேட்டிடியூடோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்னென்ன அப்படின்னா, லேட்டிடியூடு இருக்குது, நிறைய லேட்டிடியூட் இருக்கும், அதில் சில மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நம்ம படிக்கும் போதும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே போல் சில விஷயங்கள் நம்ம சாம்பிள் கால்குலேஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட் இப்போ லாங்கிடியூடை வச்சு படிப்போம். அந்த லாங்கிடியூடை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு படிப்போம். நெக்ஸ்ட் அதே போல் ஜீரோ டிகிரி மெரிடியன்னா, மெரிடியன்னாலும் லாங்கிடியூட்னாலும் ஒன்று தான் நண்பா, அதில் வித்தியாசமே இல்லை. அதே போல் ப்ரைம் மெரிடியன் என்றால் என்ன, அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக டீட்டெயிலாக ஒன்றொன்றாக பார்ப்போம். ஓகே நண்பா, நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, என்னடா ஆரஞ்சு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த ஆரஞ்சை கட் பண்ணும்போது எப்படியாவது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா, அந்த சென்டர்லேருந்து அவுட் சைடுக்கு வந்து லைன்ஸ் வந்து பாஸ் ஆகிட்ருக்கும். நம்ம ஏர்த்தும் இந்த மாதிரி தான், ஆனால் லைன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் இதெல்லாம் நம்ம இமேஜினரியாக யூஸ் பண்ணுவோம். இமேஜினரினா நம்ம வியூகத்தில் நம்ம வரைஞ்ச லைன்ஸ் தான். பட் ஆனால் எதை பார்த்து வரைஞ்சாலும் இந்த ஆரஞ்சை பார்த்து தான் நம்ம வரைஞ்சிருக்கோம்னு ஞாபகம். ஏன்னா இந்த சென்டர்லேருந்து சர்டன் ஆங்கிளில் ஈக்குவல் ஆங்கிள்ஸில் இது வந்து டிவைட் பண்ணி இருக்கும். இதுதான் இந்த ஆரஞ்சுனாலும் லெமன் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டிவிஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கான காரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படிக்கிற லேட்டிடியூடும் அந்த மாதிரி தான். லேட்டிடியூட்னா எப்படின்னா, அந்த ஏர்த்தை நீங்கள் வெர்டிகுலராக கட்
பண்ணுறீங்கன்னா கட் பண்ணப்ப அந்த சென்டர்லேருந்து ஈக்குவேட்டருக்கு வந்து 0 degrees லைன் அப்படின்னா ஈக்குவேட்டருக்கு ஒரு கோடு போட்டிங்கன்னா 0 degrees. அந்த 0 degrees லைன்லேருந்து அதே போல் பர்பண்டிகுலர் லைன் அதுக்கு வேர்டிகலாக இருக்கிறது வந்து நார்த் போலுக்கு பர்பண்டிகுலர் 90 degrees லைன் போடுவீங்க. இந்த ரெண்டுத்தும் நடுவில் இருக்கிற டிவிஷன்ஸ் தான் உங்களோட லேட்டிடியூட். ஸோ லேட்டிடியூட் என்னது, பல டிவிஷன்ஸ் இருக்குது, 90 degrees வரைக்கும் டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்த் சைடு வந்து நார்த் போல் வரைக்கும் 90 degrees டிவிஷன்ஸ், சவுத் போல் சைடும் 90 degrees டிவிஷன். ஸோ டோட்டலாக வந்து 180 degrees டிவிஷன்ஸ் வரைக்கும், பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து 90 degrees தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அதுக்கான லைன்ஸ் வந்து எப்போ ஒரு 15 degrees லைன்ஸ் இருக்கா, உடனே அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு எர்த்தை சுற்றி ஒரு பேரலல் லைன் போடுவீங்க. ஸோ அதுதான் உங்களோட லேட்டிடியூட்ஸ். இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவேட்டர் இருக்குது, அந்த ஈக்குவேட்டர்லேருந்து மற்ற லைன்ஸ் எல்லாமே அப்படின்னா மற்ற லேட்டிடியூட்ஸ் எல்லாமே அதுக்கு பேரலாக இருக்கும். ஸோ முக்கியமான லேட்டிடியூட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேரலாக இருக்குது. பேரலாக இருக்குன்னா என்ன, அது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 0, அதுக்கு ஆங்கிள் டிவிஷன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அதே போல் அந்த லைன்ஸ் வந்து என்ன தான் நடந்தாலும் மீட் பண்ணவே பண்ணாது. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்க்கலாம், ஈக்குவேட்டர் வந்து 0 degrees. அதே போல் நார்த் சைட் 23.5 degrees நார்த்தில் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும். அதே போல் 66.5 degrees நார்த்தில் வந்து ஆர்டிக் சர்க்கிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு 90 degrees தான் இருக்கிற நார்த் போல். இதோட டிவிஷன்ஸ் புரிஞ்சு அதே போல் அது பேரலாக இருக்கணும் தெரிஞ்சு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அதே போல் சவுத் சைடு வந்தீங்கன்னா 23.5 degrees சவுத் வந்து உங்களுக்கு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகோன் எடுத்துப்போம். அதே போல் 66.5 degrees சவுத்தில் வந்து உங்களுக்கு அண்டார்டிக் சர்க்கிள்னு எடுத்துப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த் சைடு ஆர்க்டிக் சர்க்கிள், சவுத் சைடு அண்டார்டிக் சர்க்கிள். அதை தாண்டி போனோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் மாதிரி தான், எப்பயுமே குளிர்ந்துக்கிட்டு குளுகுளுன்னு இருக்கும், ஏசி மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு அண்டார்டிக் சர்க்கிள் போயிடலான்னு தோணும். ஓகே நண்பா, இப்போ பார்ப்போம் சவுத் போல். இதுதான் 90 degrees சவுத். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம முக்கியமானது, நம்ம இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னொரு என்னென்னா, இப்போ லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் நடுவில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். நம்ம தாட் பண்ணி எல்லாமே பேரலாக வரைஞ்சிருக்கோம், அதை தான் இந்த லேட்டிடியூடுன்னு சொன்னோம். பட் இங்கே லேட்டிடியூட்ஸ் எதுவுமே மீட் ஆகாது, லாங்கிடியூட்னஸ் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கு பர்பண்டிகுலர் லைன்ஸ் வரைகிறது தான் லாங்கிடியூட்ஸ். அது எல்லாமே வந்து போல்ஸ் கிட்ட மீட் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் விவரமாக நம்ம லாங்கிடியூட் படிக்கும் படிக்கலாம். இப்போ பார்ப்போம், ஜஸ்ட் லேட்டிடியூட் பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா வேணும்னா இந்த இமேஜ் வந்து இன்னும் உங்களுக்கு 3 dimensional வியூ மாதிரி காட்டும். இங்கே பார்க்கலாம், சென்டரில் 0 degrees, திருப்பி வந்து செவரல் டிவிஷன்ஸ், 10, 20, 30, 40 ஈக்குவல் டிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சமமான டிகிரிஸில் அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டிவைட் பண்ணுறது எதுக்குன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈக்குவேட்டர்லேருந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு நம்ம போகும்போது தூரத்தை கண்டுபிடிக்கணும்னாலும், சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு தூரத்தை கண்டுபிடிக்கணும்னாலும் அதுக்காக வந்து நமக்கு இன்னும் யூஸ் ஆகும். அதே போல் இந்த ரெண்டுமே யூஸ் ஆகிறதுக்கு என்னென்னா, லொக்கேஷன் ஃபேக்டர். ஒரு இடத்த நம்ம லொக்கேட் பண்ணணும்னா நம்ம கோஆர்டினேட்ஸ் தேவை. ஒரு ஜிபிஎஸ் வேணும்னா கோஆர்டினேட்ஸ் தேவை. கோஆர்டினேட்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியும். இயற்கையாக உருவான லைன்ஸ் எல்லாம் இல்லை, இது நம்ம வியூகாத்மகமான தாட்டில் நம்மளாம் க்ரியேட் பண்ணது. அதே போல் 1 degree லேட்டிடியூட் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும், 1 degree லேட்டிடியூட் வந்து 70 miles இல்லைன்னா 113 kilometers இருக்குமா. ஸோ இது வந்து கேப்ல பார்த்துக்கோங்க, 113 kilometers நம்ம 1 degree லேட்டிடியூடை கவர் பண்ணுறோன்றது. இப்போ நம்ம விவரமாக அதை பற்றி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறது படிப்பணும்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க கான்செப்டை, அதுக்கடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க படிப்பீங்க, கான்செப்டே தெரியாது. அதே போல் நம்ம லேட்டிடியூட்ஸ் பற்றி படிக்கும்போது இமேஜினரி லைன்ஸ், நான் சொன்னேன் இது எல்லாமே இயற்கையாக உருவானதில், இந்த லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சது, அதனால் இமேஜினரி லைன்ஸ். இது எல்லாமே ஈக்குவேட்டருக்கு பேரலாக இருக்கும், நான் சொன்னேன்ல எதுவுமே எல்லாமே பேரலாக இருக்கிறதுனால நம்ம பேரலல்ஸ்னும் சொல்லுவோம். ஸோ பேரலல்ஸ்ன்னு சொன்னால் என்ன, லேட்டிடியூட்ஸ்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதே போல் இது எல்லாமே ஒரு லைன் ஒரு லைன் வந்து மீட் ஆகவே ஆகாது. இன்னும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்துருக்கோம் ஒரு விஷயம், லேட்டிடியூட்ஸ் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் நார்த் சைடு இல்லாட்டி போல் போர்ட்ஸ், நார்த் சவுத் போல் போர்ட்ஸ் மூவ் பண்ணுறோன்னா அதோட வந்து சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த தாட் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா ஞாபகம் இருக்காது. இங்கே பாருங்கள், ஈக்குவேட்டரோட லேட்டிடியூடு பார்த்தீங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நார்த் சைடு போகிறீங்கன்னா போல் கிட்ட இருக்கிற லேட்டிடியூடு அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த லேட்டிடியூடு எப்படி இருக்குது, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஈக்குவேட்டர் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் லேட்டிடியூட்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, ஈக்குவேட்டர்னு சொல்லுவீங்க. ஸ்மாலஸ்ட் லேட்டிடியூட் யாராவது கேட்டாங்கன்னா போல்ஸ், அப்படின்னா இன்னும் போல் சைடு போனால் அது வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். ஸோ ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஈக்குவேட்டர் வந்து 0 degrees, பட் ஆங்கிள் வந்து நார்த் போல் 90 degrees, ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அந்த லென்த் வந்து கம்மியாகும், ஒரு ஒரு லேட்டிடியூடோட லென்த் வந்து ரொம்ப கம்மியாகும்.
டிகிரி ஆஃப் லேட்டிடியூட் வந்து போல்ஸில் அதிகமாக இருக்கும், ஈக்குவேட்டரில் கம்மியாக இருக்கும். நம்ம பார்த்தோம் அதுதான், டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு. இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னு நான் ஆல்ரெடி விவரமாக தெரிவிச்சிட்டேன். இது எல்லாமே வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆங்குலர் டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் எடுத்துலேருந்து ஈக்குவேட்டருக்கு 0 degrees போட்டு நார்த் அண்ட் சவுத்தாக ஆங்குலர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் சொல்லுவோம், இந்த லேட்டிடியூட்ஸை. அதே போல் ஒரு ஒரு லேட்டிடியூட்க்கும் நடுவில் தூரம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன் சைஸ் வேறு, டிஸ்டன்ஸ் வேறு. டிஸ்டன்ஸ் வந்து 1 degree, 2 degree, 3 degree ஒரு 90 degrees ஒரு டிவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற தூரம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது எவ்வளோ தூரம்னு கூட நம்ம பார்த்தாச்சு, இதில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு டிகிரிக்கு வந்து 113 kilometers. 113 வந்து ஆவரேஜ் தான், ஆவரேஜ்னால் ஒரு கால்குலேட் பண்ண அதிகமாக குறையாமல் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, 75 degrees latitude, 60 degrees latitude பற்றி ஈக்குவேட்டர் காட்டியும் ஹாஃப் த லென்த் வந்து எங்கே இருக்கும்னா 60 degrees latitude ஈக்குவேட்டர் காட்டியும் ஹாஃப் த லென்த் இருக்கும், பாதி இருக்கும். அதே போல் ஈக்குவேட்டரில் நாலில் ஒரு பங்கு அப்படின்னா 1/4 வந்து எங்கே இருக்கும்னா 75 degrees latitude இருக்கும். நெக்ஸ்ட் லேட்டிடியூட்னல் லைன்ஸ் பற்றி நம்ம இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எதை படிக்கணும்னா அது என்னென்னா ஆர்க்டிக் சர்க்கிள் நான் சொல்லியிருக்கேன். எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்று ஈக்குவேட்டர் 0 degrees பாஸ் ஆகும், அதுதான் லார்ஜஸ்ட் லேட்டிடியூட் அதுவும் தெரிவிச்சிட்டேன். இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எதுக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா 0 degree latitude வந்து நம்ம ஈக்குவேட்டர் எடுத்துப்போம். அதே போல் ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்னா 66.5 degrees north வந்து நம்ம ஆர்க்டிக் சர்க்கிள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகோன் எங்கே சொல்லுவோம், அண்டார்டிக் சர்க்கிள், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து சாம்பிள் கால்குலேஷன்ஸ்னால் சும்மா ஒரு டிகிரி வந்து 113 degrees எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 12 degrees நார்த்தில் இருக்குன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இப்போ உங்களுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலான்னு தெரிஞ்சல. ஒரு டிகிரி உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அங்கே வந்து ஈக்குவேட்டர்கிட்ட வந்து 111.044 கொடுத்துருக்காங்க, அதை வந்து x12 போட்டிங்கன்னா நீங்கள் அதோட டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். பட் ஆனால் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வேணும்னா 113 kilometers நீங்கள் ஞாபகம். அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லாங்கிடியூட். லாங்கிடியூட் பற்றி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்த்துருங்க. இதுதான் நம்ம பார்த்த லேட்டிடியூட், எல்லாமே ஈக்குவேட்டருக்கு பேரலாக இருந்திருக்கு. சென்ட்ரலேருந்து நம்ம ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம், அதுவே அதுக்கு ஆப்போசிட் சைடாக எர்த்தை வந்து நம்ம ஒரு தண்ணி பழம் வெட்டு மாதிரி வெட்டணும், அதுக்கடுத்து வந்து இப்போ வேறு மாதிரி வெட்டுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணோன்னா ஹாஃபாக கட் பண்ணப்போ ஸ்லைஸ் அப் ஸ்லைஸ் பண்ணப்போ அப்போ வர சர்க்குலேஷன் தான் ஆரஞ்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அது இதுக்கும் எக்ஸாம்பிளாக எக்ஸாக்ட்லி ஷூட் ஆகும். இங்கே என்னென்னா சென்டர்லேருந்து 0 degrees வந்து லாங்கிடியூட் வந்து ப்ரைம் மெரிடியன் எடுத்துக்கிட்டோம், அங்கே ஈக்குவேட்டர்னு எடுத்துக்கிட்டோம், அதுக்கு பர்பெண்டிகுலராக அப்படின்னா நேர்கோட்டில் வெர்டிகலாக வந்து ப்ரைம் மெரிடியன் எடுத்துக்கிறோம். அங்கேருந்து அந்த ப்ரைம் மெரிடியன்லேருந்து ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடுன்னு டிவைட் பண்ணுறோம். அதே போல் ஈக்குவேட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு இங்கே லேட்டிடியூடில் டிவைட் பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே லாங்கிடியூடில் என்னென்னா வெர்டிகுலராக எடுத்துக்கிட்டு ஈஸ்ட் அண்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஈஸ்ட் சைடு வந்து ஒரு 180 divisions எடுத்துப்போம், வெஸ்ட் சைடும் ஒரு 180 divisions எடுத்துருப்போம். டோட்டலாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து உங்களுக்கு லாங்கிடியூட்னு சொல்லுவோம். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து போல்ஸ்லேருந்து ஜாயின் ஆகும், ஸோ கன்வெர்ஜ் ஆகும். போல்ஸ் கிட்ட எல்லா லைனுமே மீட் ஆகும் லாங்கிடியூட்ஸ் எல்லாமே. அதே போல் இங்கே வந்து லேட்டிடியூட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா இல்லை, ஒரு ஒரு சைஸ் வந்து வேறு வேறு மாதிரி மாறும். ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்கிடியூட்ஸ் வந்து எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு லேட்டிடியூட்ஸ் வந்து மீட் ஆகுமானா மீட் ஆகவே ஆகுது, பட் ஆனால் எல்லா லாங்கிடியூடுமே மீட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கான தெளிவான விஷயங்கள். நெக்ஸ்ட் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த லாங்கிடியூட்னல் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்றது பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லேட்டிடியூட் வந்து இந்த ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு டைமென்ஷன்ஸில் எடுத்துக்கிறோம். இதில் வந்து 0 degrees வந்து நம்ம ப்ரைம் மெரிடியன், அங்கேருந்து சப் டிவிஷன்ஸ் எல்லாமே தான் நம்ம லேட்டிடியூட்ஸை எடுத்துக்கிறோம், லாங்கிடியூட்ஸை எடுத்துக்கிறோம், சாரி லாங்கிடியூட்ஸை எடுத்துக்கிறோம். அதே போல் அது எப்படி டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்க்கலாம் ப்ரைம் மெரிடியன் பற்றி பார்க்குறோன்னா, இந்த சைடு ப்ரைம் மெரிடியன் பார்க்குறோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு ஆஃப் எர்த் இருக்கிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன். 0 degrees ப்ரைம் மெரிடியன் எடுத்தோம்னா அதே 180 degrees இருக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இதை பற்றி நிறைய டீட்டெயில் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் வச்சு, அது எல்லாமே என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நண்பா. அதே போல் ப்ரைம் மெரிடியன் ஈக்குவேட்டர் அதுக்கான வித்தியாசம் நம்ம பார்த்தாச்சு. ப்ரைம் மெரிடியன் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இதுதான் மெயின் லாங்கிடியூட்லேயே முக்கியமானது என்னென்னா இந்த ப்ரைம் மெரிடியன். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, க்ரீன்விச் என்றது இங்கிலாண்டில் லண்டனில் இருக்கிற ஒரு இடம், அங்கே வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்சர்வேட்டரி இருக்குது, அந்த அப்சர்வேட்டரியில் இருந்து தான் இந்த கோட் இந்த ப்ரைம் மெரிடியன் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு நேர்கோடாக போட்டிருக்காங்க. ஓகே நண்பா, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இங்கே பார்க்கலாம். இந்த இதில் என்னென்னா லேட்டிடியூடை வச்சு நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு டிவைட் பண்ணியாச்சு, இங்கேயும் பார்க்கலாம். அதே போல் லாங்கிடியூட்னை வச்சு நம்ம
ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியராக டிவைட் பண்ணுறோம். ஸோ இதனால் டிவிஷன்ஸ் பண்ணுறதுனால என்னென்னா, எந்த இடத்துல ஏதாவது ஒரு லொக்கேஷன் கால்குலேட் பண்ணலாம், ஜிபிஎஸ்னாலும் மேப்பிங்னாலும் இன்றைக்கி பண்ணுற நிறையா டெக்னாலஜிஸ்க்கு வந்து இந்த டிவிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இப்போ நம்ம டாப்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் விவரமாக நோட்ஸ் மாதிரி மெயினாக பார்த்துருவோம். ஸோ இது என்ன பார்ப்போம், செமி சர்க்குலர்னு சொல்லுவோம். எல்லா லாங்கிடியூடுமே எர்த்தை வந்து ரெண்டாக கட் பண்ணும். பாருங்கள், லேட்டிடியூட்ஸ் எல்லாம் எர்த்த அந்த மாதிரி கட் பண்ணாது. நான் ஆல்ரெடி இமேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் லாங்கிடியூட்ஸ் என்னென்னா, எல்லா லாங்கிடியூடுமே எர்த்த செமி சர்க்குலர் அப்படின்னா ஹாஃப் சர்க்கிளாக கட் பண்ணும். அதே போல் இது எல்லாமே நார்த் சவுத் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மெரிடியன் சொல்லுவோம். லாங்கிடியூட்ஸ்னாலும் மெரிடியன்ஸ்னாலும் ஒன்று தான். அதே போல் எல்லா மெரிடியன்ஸுமே என்னென்னு சொன்னேன், ஈக்குவல் லென்த் இருக்கும்னு சொன்னேன். அதே போல் 180 degrees டிவிஷன் சொன்னேன். பிரைம் மெரிடியன்லேருந்து ஈஸ்ட் சைடு 180 degrees, வெஸ்ட் சைடு 180 degrees இருக்கும். எல்லா மெரிடியன்ஸுமே வந்து ஈக்குவேட்டரை வந்து பர்பண்டிகுலராக ரைட் ஆங்கிளில் கட் பண்ணணும் நண்பா. அதே போல் டிகிரி ஆஃப் லாங்கிடியூட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமாக வந்து ஈக்குவேட்டருக்கு இன்னும் கொஞ்சம் கிராஜுவலாக போல்ஸ் பக்கம் மூவ் ஆனோடனே அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து 0 degree மெரிடியன்ஸ்னால் பார்ப்போம். முக்கியமானது ப்ரைம் மெரிடியன் தான், நம்ம 0 degree மெரிடியன்னு எடுத்துப்போம். அதில் என்னென்னா, இன்னும் ரொம்ப சீரியஸ் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க ப்ரைம் மெரிடியன் வந்து, எப்பயோ ஒரு 1000 வருஷம்லாம் இல்லை, 1884 அப்புறம் தான் இந்த ப்ரைம் மெரிடியனே அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க. இது அங்கே இருந்தால் நமக்கு இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே, லாங்கிடியூடல் டிவிஷன்ஸ் எல்லாமே தெரிய வந்துச்சு. ஏன்னா இதெல்லாமே ரீசன்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் மாதிரி தான், இன்வென்ஷன்ஸ் மாதிரி தான். நெக்ஸ்ட் ப்ரைம் மெரிடியன் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி, அப்படின்னா ஹாஃப் டு ஹாஃபாக ரெண்டு பக்கமாக ஈஸ்ட் பக்கம் வெஸ்ட் பக்கமாக டிவைட் பண்ணும். அது எந்த இடத்துல பாஸ் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரின்றது கிரீன்விச்சில் இருக்குது. அது அந்த அப்சர்வேட்டரியிலேருந்து போட்ட நேர்கோடு தான் இந்த ப்ரைம் மெரிடியன் என்பது. இந்த கிரீன்விச் மெரிடியன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக எதுக்கு அடாப்ட் பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் மெரிடியனாக இருக்கணும். ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஒரு இடத்த வச்சு தான் நம்ம ஏதாவது மெஷர் பண்ணணும். அதே போல் டைம் கால்குலேஷன்ஸ்க்கு வந்து இந்த ப்ரைம் மெரிடியன் லாங்கிடியூட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைமை பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல் மெஷர்மெண்ட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, இதெல்லாமே ஆங்குலர் மெஷர்மெண்ட் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ப்ரைம் மெரிடியன்லேருந்து நம்ம ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறது. அதே போல் ஈஸ்ட் வெஸ்ட் டைரெக்ஷனாக தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் லாங்கிடியூட்ஸ் எல்லாமே. இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவ் லாங்கிடியூட்ஸ் அதே போல் நெகட்டிவ் லாங்கிடியூட்ஸ். பாசிட்டிவ் லாங்கிடியூட்ஸ்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ரைம் மெரிடியனுக்கு வெஸ்ட் சைடு இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவ் லாங்கிடியூட்ஸ் சொல்லுவோம். அதே போல் ப்ரைம் மெரிடியனுக்கு ஈஸ்ட் சைடு இருக்குன்னா அதை எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவ் மெரிடியன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கிளியராக பார்க்கலாம், இங்கே இதுதான் ப்ரைம் மெரிடியன், அதுக்கு ஈஸ்ட் சைடு இருக்குன்னா எல்லாமே நெகட்டிவ் மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் வெஸ்ட் சைடு இருக்குன்னா எல்லாமே பாசிட்டிவ் மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே நண்பா, நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம இங்கே போகும்போது என்னென்னா டைம் கம்மியாகிட்டே வரும். அதே போல் இந்த வெஸ்ட் சைடு போகிறோம்னா டைம் அதிகமாகிட்டு வரும். இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா வந்து டைம் செஷன் படிக்கும்போது கிளியராக தெரியும் நண்பா. ஓகே, இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட், டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனல் வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் 4 languagesல நான் என்னால் முடிஞ்ச முயற்சியில் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம சேனலில் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைகிற செய்கிறதுக்கு, இன்னும் நிறையா பேருக்கு செய்கிறதுக்கு, எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். ஸோ அதனால் க்ரௌட் ஃபண்டிங்கை தான் இந்த சேனலை வந்து நான் ஃபர்தர் டெவலப் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஸ் இல்லைனா பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா இது ஒன்றாய் செய்கிற முயற்சி இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு முயற்சி செய்வோம், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்ன்ற முதல் மொழியாக இந்தியாவில் எடுத்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இத்தனை லாங்குவேஜ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைண்ட்லி நம்ம பிளேலிஸ்ட் பாருங்கள். பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் கிளியராக புரியும். பிளேலிஸ்ட் பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அது இது நான் உங்கள் எஸ்பி ராஜன் உங்களுக்காக கிளாஸஸ் எல்லாத்தையும் எடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய், டேக் கேர், சி யூ.